இருக்கிறது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல எந்த அளவுக்கு அவங்க மரியாதை கொடுத்தீங்கன்னு தேமுதிகா சொல்றாங்க. நாம பார்த்தோம். ஆனால் பாஜகவிற்கு 20 தொகுதிகளும் தமாகாவிற்கு 6 தொகுதிகளும்னா 3 மடங்கு அதிகமாக பாஜகவிற்கு கொடுத்தீங்க தமாகாவோட. பாஜகவிட தமிழகத்தில் தமாகா வலிமை குறைவாக ஒப்பிட்டளவுல வலிமை குறைவாக இருக்குதா அதிமுக நினைக்குது இல்லையா? நீங்க பேசாதீங்க நீட்ல விதி விலக்கு கொண்டது யாரு மாரி எல்லாம் தப்பா பண்ணாதீங்க கடந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலின் பொழுது தமிழகம் வந்த ராகுல் காந்தி சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்திலிருந்து நீட்டிற்கு விலக்களிக்கப்படும் நாங்கள் தமிழகத்தின் மீது நீட்டை திணிக்க மாட்டோம் கல்வியை மாநில பட்டியலில் கொடுப்போம்ட்டாரு பாரதிய ஜனதா கட்சி பாஜக கொடுக்க தயாரா பாஜக நிலைப்பாடு என்னன்னு மட்டும் சொல்லுங்க பாஜகவின் கையில் தான் இருக்கிறது நோ இல்ல எஸ் இல்ல மேடம் உச்சநீதிமன்றத்துல இன்னும் இறுதி தீர்ப்பு வரல வழக்கு நிலுவையில் இருக்கிறது ஓகே நான் ஒரு பெரிய வாதம் நம்ம நீட்ட சுத்தி நகர வேண்டாம் இன்னும் அடுக்கடுக்காக மத்திய அரசு ஈடி ரைட் நடத்துறது யாரு உங்க அலுவலகத்துல ஈடி டிபார்ட்மெண்ட்ல வச்சு நடத்துனீங்களே மத்திய அரசு ஈடி டிபார்ட்மெண்ட் இந்த ரைடு தலைமை செயலாளர் வீட்டுல நடத்தீங்களே 2000 தாள் இருந்துச்சு புது தாள் இது எப்படி வந்தது அத சொல்லுங்க நாங்க வங்கியில பெற்றோம் ஒரு கூட்டணி கட்சிங்கிற முறையில செலவு செய்திருக்கலாம் நீங்க அத சொல்ற போது இதுக்கு நீங்க பதிலளிங்க நன்றி மேடம் நீங்க பதிலளிங்க நான் மகேஸ்வரி மேடம் உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு மூன்று விதமான சிக்கல்களை அஇஅதிமுக எதிர்கொள்கிறதா அப்படிங்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தளவில் கூட்டணி இடங்கள் கூடுதலாக கேட்டு குறைவாக கேட்டு என்று அவங்களில் கொஞ்சம் அந்த பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு நீட்டிப்பு இருந்துச்சு அதையும் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லா கட்சிகளுக்கும் எல்லா கட்சிகளையும் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது அதில் கொஞ்சம் தாமதம் இருக்கிறது ஆனால் அஇஅதிமுக கூட்டணியை பொறுத்தளவில் கடைசி நிமிடத்தில் ஒரு கட்சியை உங்கள் கூட்டணியை விட்டு வெளியில் பிடிச்சி தேமுதிக ஒரு வேட்பாளர் வெளியில் போகிறார் சிட்டிங் எம்எல்ஏ வெளியில் போகிறார் பல இடங்களில் போராட்டம் நடத்துகிறாங்க அதிமுகவினர் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டதை கண்டித்து வேட்பாளர்கள் ஒதுக்கப்பட்டதை கண்டி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவரை எதிர்த்து என்று ஒரு நெருக்கடியில் இருக்கிறதா அதிமுக இல்லை செந்தில் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு ஐஜேகே வெளியே போகலையா எங்க கூட்டணியில இருந்து தான் வெளியே போனாங்களா அதனால இது தேர்தல் நேரத்துல இது எல்லாமே அவர்கள் எதிர்பார்க்கின்ற நம்பர்ன்றது ஒன்னா இருக்கும் எது சாத்தியமாகுமோ அதைத்தான் நம்ம கொடுக்க இயலும் அதனால அவர்கள் வந்து அதிருப்தியின் காரணமாக இது வெளியே போவதும் வருவதும் எங்க கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அப்படியே ராதாகிருஷ்ணா ரோட்ல இருந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் நாலு கால் பாய்ச்சல்ல வைக்கோ தாவலையா அதனால இது அரசியல் இதெல்லாம் சகஜம்தான் நம் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கு இதுல ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது அதனால அது மட்டும் இல்ல இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் இப்ப தேமுதிக வந்து எங்களிடம் மட்டுமல்ல அப்ப போய் அமமுகவோட பேசினாங்க இப்ப அவர்களிடம் உடன்பாடு இல்ல நாங்க தனியான்றாங்க அங்க எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அதனால இது வந்து ஒவ்வொரு முறையும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதுதான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞான தங்கமேனதான் அவங்கள பார்த்தா எனக்கு பாட தோணுது அதனால இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு 12 சீட்டு 13 சீட்டு கொடுத்தாலும் அத்தனையும் அவர்கள் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக வருவது என்பது உறுதி செய்யப்பட்ட தொகுதிகள் ஆனா அதை விட்டுவிட்டு எண்ணிக்கையிலதான் அவர்கள் வந்து எண்ணம் எல்லாம் இருந்ததே ஒழிய வெற்றி விண்ணபிலிட்டியை வந்து அவர்கள் பார்க்க தவறிவிட்டார்கள் என்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது அதே நேரத்துல இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் அனைத்து சிறு கட்சிகளும் இப்ப என்ஆர் தனபாலன் அவர்கள் ஜான் பாண்டியன் அவர்கள் மூவேந்திர முன்னேற்ற கழகம் சேதுராமன் அவர்கள் புரட்சி பாரதம் அவர்கள் இப்படி அனைவருக்கும் சிறு சிறு கட்சிகளுக்கு எல்லாம் ஒதுக்கியாகிவிட்டது எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் ஒதுக்கியாகிவிட்டது தமிழ் மாநில காங்கிரஸும் மரியாதைக்குரிய மக்கள் தளபதி ஜி கே வாசன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து பேச இருக்கின்றோம் எங்களுக்கு 6 தொகுதிகள் தருவதாக சொல்லி இருக்கின்றார்கள் என்று அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஆகவே அதுவும்
உடன்பாடு எட்டப்படவில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள இயலாது. இன்றைக்கு இரவுக்குள்ளேயே ஒரு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நகர்ல தமாக வந்து உடன்பாடு எட்டப்படவில்லை அல்லது உங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடும் அப்படிங்கிற இடத்துக்கு நான் நகரல. அந்த நம்பிக்கை வந்து அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகத்தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் தேர்தலுக்கான வாய்ப்புகள் இரண்டு கட்சிகளுக்குமே, திமுக அதிமுக மட்டுமல்ல மற்ற எல்லா கட்சிகளுக்குமே, களத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தலுக்கான காலம் மிக குறைவாக இருக்கிறது. இந்த தருணத்தில் இப்போ நீங்கள் போட்ட வேட்பாளரை மாற்ற சொல்லி போராட்டம் நடத்துகிறாங்க. பாமகவிற்கு ஏன் தொகுதிகளை ஒதுக்கினீர்கள்னு போராட்டம் நடத்துகிறாங்க. ராஜவர்மன் விலகி அவர் அமமுகவில் போய் இணைந்து விட்டார். நீங்கள் ஐஜேகே வந்து மக்கள் நீதி மையத்தோடு இணைந்ததை குறிப்பிட்டீங்க. தேமுதிகவினுடைய வாக்கு வங்கியையும், தேமுதிகவிற்கு இருக்கக்கூடிய தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பரவலான வாக்கு வங்கியும் ஐஜேகேவிற்கான வாக்கு வங்கியும் நீங்கள் ஒன்றா ஒப்பிடுறீங்களா அப்படிங்கிற கேள்வி வருகிறது. தேர்தல் காலகட்டத்தில் உங்களோடு இருந்த கருணாஸ் வெளியேறி இருக்கிறார். தமிழ்முன் அன்சாரி திமுகவிற்கு தன்னுடைய தார்மீக ஆதரவை கொடுத்து விட்டார். இந்த மாதிரி எல்லா சைடும் சேர்த்து கேட்குறேன், ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்ல, எல்லா பக்கமும் சேர்த்து சொல்கிறேன். இல்ல, அதாவது இப்ப வந்து தேர்தலுக்கு தேர்தல் வந்து கூட்டணிகள் வந்து கட்சிகள் வந்து மாறுவது என்பது இயல்பாக இருப்பதுதான், நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஏன்னா இப்போ கருணாஸ் அவர்களுக்கு வந்து சேதுராமன் அவர்கள் உள்ளே வந்தது அவர்களுக்கு அதிலே ஒரு அதிருப்தி இருப்பது போல நாங்கள் பார்த்து பார்க்கின்றோம். அந்த காரணத்தினால் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை கண்டுபிடித்து சொல்லிவிட்டு அங்கே செல்கின்றார்கள். ஆகவே அது அவர்களது விருப்பம். இங்கே இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கின்ற சீட்டுகள் எல்லாம் வந்து கட்டாயம் உறுதியாக அவர்கள் சட்டமன்றத்திற்குள் வருவதற்கான தொகுதிகள், அதை அவர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும், இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் சேருதா கருணாஸ் சொன்னாரு, அது என்னாச்சு, மீண்டும் அதை வந்து அங்க நாங்க போகல அப்படின்னு சொல்றாரு. ஆக ஒரு நாள் கூட அவர்களால் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கூட்டணி கட்சிகளை மதிக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துல நாம் பார்த்தோம், அழுது துடுத்து அரற்றியதை பார்த்தோம். அப்படி வந்து கண்ணீர் விட செய்து கூட்டணி கட்சிகளை கலங்க செய்து பிறகுதான் அங்க வந்து கூட்டணி என்பது அங்க தொகுதிகள் என்பது முடிவாக இருக்கிறது. ஆனா இங்க அப்படி இல்ல, சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது. அனைவரையும் மதிப்போ, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகட்டும், மக்கள் தலைவர் ஐயா, ஜி கே மூப்பனார் ஐயா அவர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்கள், ஜி கே வாசன் அவர்கள் மீது இந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த பிறகு நீங்கள் அறிவிப்பதுதான் வந்து ஒரு தலைமைக்கான நல்ல பண்பாக இருக்கும், அதுதான் நாகரிகமாகவும் மரபாகவும் இருந்திருக்கும். நீங்க முன்னாடியே அறிவிச்சிட்டீங்க, அது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும், முன்னாடியே அறிவித்ததற்கான காரணம்ங்கிறது, ஏற்கனவே 20 தொகுதியை பாஜகவிற்கு கொடுத்துருக்கீங்க, 23 பாமக கொடுத்துருக்கீங்க, அதான் தேமுதிக இல்லை இல்லை அந்த அதில் கூட எங்களுக்கு 5 தொகுதிகளை தாருங்கள் என்று அவர்கள் கேட்பார்கள், எனவே அவசர அவசரமாக வேட்பாளரை அழிச்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைத்தார். அந்த பதட்டமும் பயமும் தான் காரணமா? இல்ல, அந்த பதட்டம் பயம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏற்கனவே அவர்களுக்கு கொடுத்த தொகுதியில அவர்கள் மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கின்றார்கள், கூடுதலாக வேண்டும் என்றெல்லாம் கேட்கவில்லை. அதனால அப்படிப்பட்ட பதட்டம் பயம் எல்லாம் இல்ல. ஏன்னா விரைவாக வந்து மக்களை சென்று சந்திக்க வேண்டும், களப்பணி ஆற்ற வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான். ஏன்னா தமிழ் மாநில காங்கிரசின் சார்பாக இதை அவர்கள் உள்ளுக்குள்ளே கலந்து விட்டு ஆலோசனை செய்துவிட்டு எந்தெந்த தொகுதிகள் என்று தேர்ந்தெடுப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள், இரவுக்குள் அறிவிப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் இந்தந்த தொகுதிகள் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். ஆகவே இதுல எந்த குழப்பமும் கிடையாது. அண்ணன் அரசகுமார் அவர்கள் சொன்னார்கள், ஏதோ கோவை தெற்கிலே வந்து அழுது புரண்டு மண்ணிலே புரண்டார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள, பொன்னேரியில் என்னங்க நடந்தது? அது மட்டும் இல்ல, அதே இன்றைக்கு தலைப்பு என்ன வந்துச்சு, அழுதார் முதல்ல வந்து அழுதார்கள், அதே ஆர்ப்பாட்டம் செய்த இடத்திலே இன்றைக்கு இனிப்பு வழங்குகிறார்கள், அழுகை நடந்த இடத்திலே இனிப்பு. ஏன்னா அம்மன் அர்ஜுனன் அவர்கள் எங்கள் மாவட்ட செயலாளர், மாநகர் மாவட்ட செயலாளர், மிக மிக ஒரு அற்புதமான சட்டமன்ற உறுப்பினர். மக்களுக்கு ஏதேனும் இரவு நேரத்துல ஒரு பிரச்சனை என்றாலும் கூட காருக்காக டிரைவருக்காக காத்திருக்க மாட்டார், அடுத்த நிமிடம் பைக்கை எடுத்துக்கொண்டு அப்படியே மக்களை சந்திக்க சென்று விடுவார். அவ்வளவு ஒரு எளிமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர். ஆகவே அவர்களை வந்து அங்கிருந்து வேறு தொகுதிக்கு மாறுகிறார் என்கின்ற போது இயற்கையாகவே தொண்டர்களிடம் மட்டுமல்ல அங்க இருக்கின்ற மக்களிடமே அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் அது வந்து கூட்டணி கட்சிக்கு இது மிகப்பெரிய வலிமையாக அமையும். அதனால அதுல என்ன, அதாவது 6 தொகுதிகள்ல முதல்ல வந்து ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா 3 தொகுதிகள் என்றுதான் சொல்லப்பட்டது. ஆனா இப்போது 6 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்களும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்க 12 தொகுதினாரு, நீங்க 3க்கு வந்துட்டீங்க, முன்னோர் பாஷா 12 தொகுதி அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அடிப்படையில் நீங்க தொடருங்க மேடம், ஒரு சின்ன துணை கேள்விதான்.
பாரதிய ஜனதா கட்சிக்கு 20 தொகுதிகள் கொடுத்திருக்கிறீர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 தான் கேட்டாங்க, 3ல ஆரம்பிச்சோம் பட் 6 கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா பாஜகவை விட மிக, அதாவது அது என்ன எத்தனை சொல்ற 3% குறைவா கொடுத்துருக்கீங்க, 3 மடங்கு. இல்ல இல்ல செந்தில், நீங்க சரியா தவறா புரிஞ்சுகிட்டீங்க. அதாவது அவர்கள் கோரிக்கை வைத்தது 12 தான். ஓகே, ஒரு கட்டத்துல வந்து 3 கடுக்கலாம், 3 வரை முடியும் என்று சொன்னார்கள், ஆனால் அது முடிவடையவில்லை. அதை இப்போது 6 உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். நீங்க 3 தான் கொடுப்பீங்க, நீங்க இப்ப நீங்க மனமும் வந்து கூடுதலாக 3 தொகுதியில கொடுத்திருக்கீங்க, புரிந்து கொள்கிறது. ஆனால் பாஜகவிற்கு 20 தொகுதிகளும் தமாகவிற்கு 6 தொகுதிகளும்னா 3 மடங்கு அதிகமாக பாஜகவிற்கு கொடுத்திருக்கீங்க தமாகவை விட. பாஜகவை விட தமிழகத்தில் தமாக வலிமை குறைவாக, ஒப்பீட்டளவுல வலிமை குறைவாக இருக்கிறதா அதிமுக நினைக்குது இல்லையா? அப்படி அல்ல, நீங்க பாஜக வந்து தேசிய கட்சி, அது ஒன்று பார்க்கணும். அதே போன்று கடந்த தேர்தலை பார்த்தீர்கள் என்று சொல்றாங்க, 2.41 விழுக்காடு. தமாக வந்து கடந்த முறை வந்து மக்கள் நல கூட்டணியிடம் போய் சிக்கி கொண்டது, அதன் காரணமாக அதன் வாக்கு வங்கி நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் முடிவு இல்ல, கடைசியா என்ன தேர்தல் நடந்துச்சோ அதை எடுங்க. அவர்களுக்கு வழங்கப்பட்டது, ஆனா தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு எவ்வளவு கொடுத்தோம். ஆனா இன்னொன்னு பாக்கணும், நீங்க வந்து ஐயா ஜி கே வாசன் அவர்களுக்கு மாநிலங்களவையில ஒரு தொகுதி அவர்கள் விருப்பப்படி, ஏனால் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கின்றார்கள் என்கின்ற காரணத்தினால் அதை கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் மக்கள் நலனுக்காக வைக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. ஓகே, அப்படி பார்த்தா நீங்க பாமகவுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதியும் கொடுத்து தான் 23 தொகுதி கொடுத்துருக்கீங்க. சத்தியமா உங்களுக்கு மனோர் பாஷா சாருக்கும் சண்டை இழுத்து விடக்கூடிய முயற்சியில எல்லாம் இந்த கேள்வியை கேட்கல. கூடுதலா ஒரு தொகுதியாவது கிடைக்கும் எதிர்பார்த்தா நீங்க 6 தொகுதியில் நிப்பாட்டிட்டீங்க, ஆதங்கத்தில் தான் கேக்குறேன், வேற ஒன்றும் இல்ல. இல்ல, அவர்கள் ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டார்கள், ஆகவே உங்களுக்கு செந்திலுக்கு ஆதங்கம் தேவையில்லை. ஓகே, நன்றி, நான் வர திருப்பி வர. மகேஸ்வரி, இப்போ இது எதிர்பார்த்தது தானா நீங்க தேர்தல் முதலே? ஏன்னா நீங்க முதலே சில ஸ்கீம்ஸ் எல்லாம் பொங்கல்லேருந்தே ஆரம்பிச்சிட்டீங்க, பொங்கல் நிவாரண தொகையில் ஆரம்பிச்சு பிரச்சாரத்துக்கு போனதுலேருந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே திமுக தலைவரும் அதே மாதிரி முதலே போயிட்டார். திடீரென்று தேர்தல் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சமிச்சை இங்கேனும் உங்களுக்கு தெரிந்துதான் முதலிலேயே களத்துக்கு போயிட்டீங்களா? இல்ல, திடீர் என்று இல்ல, எப்படியும் தேர்தல் நடக்கத்தான் போறது. தேதிகள்ல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு, அது வந்து தேர்தல் ஆணையத்தோட விருப்பம், அவர்கள் எப்படி அறிவிப்பார்கள் என்று யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே நாங்கள் வந்து தேர்தலுக்கு எப்போதுமே தயாராகத்தான் இருந்தோம். கடந்த ஓராண்டாகவே எப்போதானாலும் வந்து தொடர்ந்து மக்கள் நலத்திற்காக மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். இது போன்ற பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சரித்திர திட்டமாக 7.5 விழுக்காடு, இல்லாவிட்டால் கிராமப்புற மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் எல்லாம் மருத்துவக் கல்லூரிகளை போய் இடம் பெற்றிருக்க முடியாத மருத்துவர்கள் கனவெல்லாம் நனவே ஆயிருக்க என்னங்க நீட் பாஸ் ஆகாட்டாலுமான்னு தேர்ச்சி பெறாவிட்டாலுமான்னு கேட்ட. இல்ல, நீட்டை வந்து அவர்கள் தேர்ச்சி பெறுவதற்காக அனைத்தையும் நாங்கள் செய்து கொடுக்கின்றோம். ஏன்னா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரு இதுக்கே பிஜி ஸ்டூடெண்ட்டுக்கு 50% இருந்துச்சுல, அது யாரு யாரு கணக்கு போடுறது? 50 விழுக்காடு தமிழ்நாட்டுல பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கு மேற்படிப்பு வாய்ப்பு இருந்துச்சுல, அது யாரு சொல்லுங்க? இல்ல, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு முழுக்க வெளி மாநிலத்துக்கு குடுக்கறீங்க, திறந்து விட்டீங்களே, இப்ப நடந்த எக்ஸாம் இளைஞர்களுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம்,
நீங்க எல்லாருமே ரொம்ப கிளவரா நீங்க எல்லாருமே நாலு பேருமே ஒரு லெனின் நீங்களுமே இல்ல இல்ல லெனின் டிஎன்பிசி எக்ஸாம் சொல்றேன் லெனின் மத்திய அரசினுடைய வேலைய நான் சொல்லல இல்ல நீங்களுமே லெனின் இல்ல நீங்க 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 நாலு பேருமே ஒரு ரகசிய குடி வச்சிருக்கீங்களோ எனக்கு டவுட் வருது என்ன பேசவே மாட்டேங்கறீங்க இல்ல 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 நீங்க நீங்க நாலு பேருமே எதிரெதிர் கட்சியா இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ரகசிய கூட்டணி வச்சிருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது என்ன பேச விடல ஒரு நிமிஷம் என் கேள்விய பேச விடல ஒரே ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் நான் மகேஸ்வரிக்கான நேரம் அவங்க நேரத்தை எடுத்துட கூடாங்கிறதுக்காக தான் நாங்க எல்லாம் மக்கள் நல கூட்டணியில இருந்தவங்க தானே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் மகேஸ்வரிக்கான நேரம் மகேஸ்வரி மேடம் நான் ஒரு நீங்க அதுக்குள்ள போயிடுங்க செல்லி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இங்கே நீட் நடைபெற்றது அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள போலாம் செல்லி ஜெயலலிதா அவர்கள் இங்கே இருக்கின்ற பொழுது நீட் நடைபெறவில்லை அதுதான் உண்மை அப்ப அப்ப காங்கிரஸ் கொண்டு வந்ததாக இருந்திருந்தால் செல்லி ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற பொழுதே நீட் நடந்திருக்கணும் நீட் நடக்கலைங்கிறது மட்டும் நான் சுட்டி காட்டிட்டு நகர்றேன் செல்லி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கின்ற கடைசி நிமிடம் வரை செல்லி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற வரை நீட் வரல கடைசி வரை எதிர்த்தவற்றை எல்லாம் நிறைவேற்றி ஆட்சி இந்த ஆட்சி சொல்லுங்க ஒண்ணு சொன்ன விடுங்க அதாவது 27/12/2010 தான் வந்துச்சு அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி முடிகிற நேரத்துல காங்கிரஸ் கொண்டு வந்துச்சுன்னு சொல்றீங்க 2011 காங்கிரஸ் ஆட்சி இங்கே செல்லி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் நீட் நடந்துச்சா 2014 நீட் நடந்துச்சா 15 நடந்துச்சா இல்ல இல்ல அவர்கள் உச்ச நீதிமன்றம் வரை சென்று படிக்க தெரியாதவனுக்கு தமிழ்நாட்டுல பரிச்சை வச்சு தமிழ்ல மார்க் போட்டு வேலை கொடுத்தது நீங்க நீங்க பேசாதீங்க வீட்டுல விதி விளக்கு கொண்டு வந்து யாரு தப்பா பண்ணாதீங்க 2013 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்திலிருந்து நீட்டிற்கு விலக்களிக்கப்படும் நாங்கள் தமிழகத்தின் மீது நீட்டை திணிக்க மாட்டோம் கல்வியை மாநில பட்டியலில் கொடுப்போம்ட்டாரு பாரதிய ஜனதா கட்சி பாஜகவின் நிலைப்பாடு என்னன்னு சொல்லுங்க உங்கள் கூட்டணி கட்சியுடைய தேசிய தலைமை பாஜக நீட்டை ஆதரிக்கிறது காங்கிரஸ் நீட் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இப்ப சொல்லுங்க பாண்டிச்சேரியில காங்கிரஸ் ஆட்சி தானே ஏன் பண்ணல அது மட்டும் தமிழ்நாடு நீட்டை எதிர்க்கிறது இருங்க இருங்க நாங்க வந்து விலக்கு வாங்கினதுக்கு அப்புறம் இவங்க ஏங்க சீராய்வு மனு போறாங்க பாஜகவின் கையில் தான் இருக்கிறது இல்ல மேடம் உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் இறுதி தீர்ப்பு வரல வழக்கு நிலுவையில் இருக்கிறது ஓகே நான் அது ஒரு பெரிய வாதம் நம்ம நீட்டை சுத்தி நகர வேண்டாம் இன்னும் பரந்துபட்ட தளத்துல பேசணுங்கிறதுக்காக நான் அடுத்த சுற்றுக்கு நகர்றேன் உச்சநீதிமன்றத்துல நல்லி சிதம்பரம் போய் இனிமே வந்து நீட்டோட இது முடிஞ்சது இனி யாரும் விளக்கே பெற முடியாது மேடம் நீங்க தமிழக ஓகே நான் வரேன் வரேன் ப்ளீஸ் திரு முனோர் பாஷா சார் கருத்தை கேட்டு வந்துடுறேன் முனோர் பாஷா சார் விடைபெற இல்ல அவர் முன்னதாகவே விடைபெற வேண்டியிருக்கிறது நான் வந்துடுறேன் அதுக்குள்ள தமிழ்நாட்டை காட்டி கொடுத்து வேற மாதிரி கூட்டம் நீங்க சொல்லவா நானே இல்ல கொலைகார கூட்டம் சொல்லமா நீங்க ஒரு படிச்சவங்க பண்பாடவங்க கொலைகார கூட்டம் சொல்ல மாட்டீங்க கொலைங்கிறது கிரிமினல் ஆஃபென்ஸ் சொல்ல மாட்டீங்க உங்களுக்கான இருவருக்கான வாதம் மாறிட கூடாது முனோர் பாஷா சார் ப்ளீஸ் மகேஷ் மேடம் அமைதியா இருங்க நிறைய பாரு மகேஷ் மேடம் அதுல அதிமுகவினுடைய வாக்குகளை அமமுக சிதறடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அவங்க இந்த முறை களமிறங்கி இருக்கிறார்கள் கூடுதலாக ஒவைசி அந்த அணியில் இருக்கிறார்
பிஜேபி உங்கள் கூட்டணியில் இருக்கின்ற பொழுது ஒவைசி அமமுக கூட்டணியில் இருப்பது சிறுபான்மை வாக்குகளை மேலும் உங்களுக்கு வருவதை தடுத்து விடுமா? ஏதோ ஒரு இடத்துல அமமுக உங்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவார்களா தேர்தலில்? சுருக்கமாக நிச்சயமாக இல்ல, எங்களை பொறுத்த மட்டிலும் அது காலி குடாரம், அதனால அதை பத்தி நாங்கள் கவலையே படல. இன்றைக்கு லெனின் அவர்கள் வந்து ஒரு மம்தா அவர்களுடைய நிலையை பற்றி இங்கே சொன்னார்கள் கண்டிக்கத்தக்கது. ஆனா அவர் சார்ந்து இருக்கின்ற இடதுசாரிகள் வந்து அதை சொல்லல. அதே போன்று அவர்கள் கூட்டணியில இடம்பெற்றிருக்கின்ற காங்கிரஸ் சொல்லியிருக்கு இது போன்ற நாடகங்கள் வந்து தேர்தல் நேரத்துல நிறைய அரங்கேறுதுன்றாங்க. ஆனா எப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் எப்படி மாத்தி பேசுறாங்க பாருங்க. அதே மாதிரி லெனின் சொன்னாரு கொள்கை கூட்டணி அப்படின்ற மாதிரி, கொள்கையாவது ஒன்னாவதுங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்றைக்கு வந்து எத்தனை கோடிகள் இவர்களுக்குன்னு சொல்லி கோடிகளை கொடுத்து இன்றைக்கு கூட்டணி கட்சிகளை அவர்கள் கட்டமைக்கின்றார்கள். அதனாலதான் வந்து அவர்களுக்கு என்ன நடந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால இந்த கோடிக்கு இந்த தடவை எத்தனை, அதாவது ஊழலில் பிறந்து ஊழலில் வளர்ந்து ஊழல் ஒன்றையே தேசிய தொழிலாக கொண்டிருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அடுக்கடுக்காக சொல்ல முடியும் அவங்க முடிச்சிட்டோம் சொல்லிடுங்க. இல்ல அது மாதிரி ஊழல் சொல்றாரு, ஊழல் பணத்தை தாங்க நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை தானே வாங்கியிருக்கீங்க. தேவையானது கேள்வி நிறைவு.